திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இந்திரா நகர் பகுதியில் வசித்து வரும் குமரன் என்பவர் அங்குள்ள தமிழ்நாடு ஹோட்டலில் பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணமாகி ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் வழக்கம் போல குமரன் வேலைக்கு சென்று வீடு திரும்பாததால் அவரது தாயார் ஹோட்டலுக்கு சென்று விசாரித்துள்ளார். அப்பொழுது குமரன் பணிபுரியும் பார் பூட்டியிருந்தது. இதனையடுத்து அந்த அறையை உடைத்து பார்த்தபோது குமரன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு சென்ற கொடைக்கானல் காவல்துறையினர் குமரனின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குமரன் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தியுள்ளனர்.